நளன் அந்த இத விப்ரலம்ப சிங்காரத்தினால அவனுக்கு இருக்கக்கூடிய விரக தாபத்தை போக்குறதுக்காக அவன் வனத்துல காட்டுல சுத்தின் இருக்கிறச்சு அங்க ஒரு தடாகத்தை பாக்குறான். அந்த தடாகம் பாக்குறதுக்கு சாட்சாத் அந்த பார்க்கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒவ்வொரு ரத்னத்தையும் அவன் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சான். அதுல மூணு ரத்னமாச்சு, இது ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், சந்திரன். அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து லக்ஷ்மியோட கூடின விஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். அது எப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் படிங்கோ. ரதாந்த பாஜா கமலா கமலானுஷங்கினா சிலி முக சிலி முக ஸ்தோம ஸ்தோம சகேன ஷார்ங்கினா சரோஜினி சரோஜினி ஸ்தம்ப கதம்ப கைத்தவ கைத்தவா மிருணாள சேஷ அஹி புவ அன்வ அன்வயாயி யஹ. ஸோ இங்க வந்து யஹா எந்த ஒரு தடாகமானது ரதாங்க பாஜா ஷாரங்கினா அன்வயாயி, ஷாரங்கினா அன்வையாயி விஷ்ணுவுடன் கூடினதாக இருந்ததோ அந்த தம் தடாகம், அந்த தடாகத்தை அவன் பார்த்தான். சஹா தடாகா அவனே புஜா ததிருஷே அப்படின்னு அந்த 107வது ஸ்லோகத்தில் போய் அதை அன்வைக்கணும், ரைட்டா? ஸோ யஹா எந்த தடாகமானது, இப்போ வந்து எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஸ்லேஷையாக விஷ்ணுவுக்கும் போகிறது, இதுக்கும் போகிறது, இந்த குளத்துக்கும் போகிறது. எப்படின்னா ரதாங்க பாஜா, ரதாங்க பாஜா கையில் சக்கரபாணியாக இருக்கக்கூடிய விஷ்ணு, கமலா அனுஷங்கினா லக்ஷ்மியுடன் கூடினவர், ஷிலிமுக ஸ்தோம சகேன, ஷிலிமுக ஸ்தோமங்கிறச்சே அந்த பிரமரத்துடன் கூடினதாக இருக்குங்கிறது இதுக்கு போயிடும். அதாவது வண்டுக்கு வண்டோட கூடினதாக இருக்குன்னு நம்ம இல்ல இல்ல குளத்துக்கு போகும். இவருக்கு என்னன்னா வண்டை போல் கருமையாக இருக்கக்கூடியவர் எடுத்துக்கணும். சகேனங்கிறச்சு சிலிமுக வண்டினுடைய ஸ்தோமா கூட்டத்தை, சகானா அந்த அது போல ஒரு காந்தியை கொண்டவராக இருக்கார். சகா மித்ரம், அது போல இருக்கக்கூடியவர்னு எடுத்துட்டுருணும் விஷ்ணுவுக்கு. மிருணால சேஷாகி புவா தாமரை தண்டை போல் சேஷ அனந்த சேஷன் அனந்தன் அப்படிங்கிற பாம்பை புவா அது மேலே படுக்கையாக வைத்து கொண்டு இருப்பவர். பூஹூனாலே இருப்பிடம் இல்லையா, அனந்தன் தான் அவருக்கு வந்து சேஷம், அனந்த அனந்த சேஷன் அந்த அனந்தங்கிற பாம்பு தான் அவருக்கு வந்து இருப்பிடமாக இருக்குது, ரைட்? இது வந்து விஷ்ணு பக்கத்தில். வேறஸ் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா ரதாங்க பாஜா, ரதாங்கங்கிறது சக்கரவாக்க பக்ஷி, கமலானுஷங்கினா தாமரைகளுடன் கூடினதாக இருக்குது, ஷிலிமுக ஸ்தோம சகேன வண்டுகளுடைய கூட்டமானது அதனுடன் கூடினதாக இருக்குது, சகான மித்ரம் தோழனாக இருக்குது அந்த தாமரைகளுக்கு. மேலும் சரோஜினி ஸ்தம்ப கதம்ப கைத்தவாத்துன்னு அடுத்தது, அதுதான் அங்கே நமக்கு உபமேயஸ்தலம், ரைட்டா? மிருணாட சேஷாகிங்கிறச்சு பாம்புனுடைய ஒரு புவா பூஹு அடி போர்ஷன் மாதிரி அந்த வயறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருணாள தாமரை தண்டை கொண்டது. ஓகேயா? பாம்பை போல் இருக்கும் தண்டு இந்த பக்கம், தண்டை போல் இருக்கும் பாம்பு அப்படின்னு விஷ்ணு பக்ஷத்தில் எடுத்துக்கணும், ரைட்? ஒவ்வொன்றா இப்போ திருப்பி பார்ப்போம். யஹா எந்த ஒரு தடாகமானது, சரோஜினி ஸ்தம்ப கதம்ப கைதவாத்து, சரோஜினி தாமரை கொடிகள் என்ற தாமரை கொடிகளின் ஸ்தம்ப ஸ்தம்பனா வந்து அந்த 4வது மகாபுராணம் போட்டோம்னா காலம், அதாவது தூண் அப்படின்னு எடுத்துப்போம். ஸ்தம்பங்கிறச்சு குல்ம குச்சம், ஸோ புதர், ஒரு தாமரை கொடியின் புதர், அது அதனுடைய கதம்ப கூட்டம் அப்படிங்கிற ஒரு கைதவாது ஒரு போர்வையினால் ஒரு வியாஜத்தினால் யாரை பார்க்கிறார், விஷ்ணுவினால் கூடின விஷ்ணுவுடன் கூடினதாக இருந்தது அந்த குளம். சரோஜினீனாம் ஸ்தம்பாக ஸ்தம்பானாம் கதம்பஸ்ய கைதவாத்து அப்படி அன்வயம் வந்துடும் இப்போ சமாசம். ஸோ தாமரை கொடிகளின் புதர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினால் ரதாங்க பாஜா சக்கரவாக பக்ஷிகளுடன் கூடின கமல அனுஷங்கினா தாமரை புஷ்பங்களுடன்
ஒரு சேர்க்கை கொண்டதான ஷிலிமுக ஸ்தோம சகேன வண்டுகள் கூடினதான வண்டுகளின் கூட்டம்தான் தோழனாக இருக்கும் மிருணாள சேஷாகி புவா தாமரை தண்டு சேஷாகி சேஷன் என்ற பாம்பை போல் இருக்கும் தாமரை தண்டு நுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய தடாகம் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த அந்த தாமரை புதர் அப்படி இருக்கக்கூடிய ஷார்ங்கினா விஷ்ணுவுடன் கூடின இது வந்து உபமான பூதமாக எடுத்துக்கணும் உபமேய பூதம் வந்து உங்களுக்கு சரோஜினி அந்த தாமரை கொடி அப்படிப்பட்ட ஷார்ங்கினா விஷ்ணுவுடன் அன்பையாயி அனுகதா பின்தொடரப்பட்டதாக இருந்த அந்த குளம் அல்லது அதனுடன் கூடினதாக இருந்த அந்த குளம் அதே குளத்துக்கு இப்போ எல்லாம் ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் எப்படி போகிறது சக்கரவாக பாஜா சாரி ரதாங்க பாஜா குளத்துக்கு சொல்லிட்டேனே ஆமாம் இதுக்கு சொல்லணும் மகாவிஷ்ணுவுக்கு சொல்லணும் ரதாங்க பாஜாங்கிறச்சே ரதத்தினுடைய ஒரு அங்கம்ங்கிறது சக்கரம் அதனால சக்கரபாணி ஸோ ரதாங்க பாஜா சக்கரத்தை கையில் கொண்டவராக கமலானுஷங்கினா லக்ஷ்மியுடன் கூடினவளாக கூடினவரான மிருணாள சேஷாகி புவா மிருணாள தாமரை தண்டை போல் சேஷாகி சேஷன் என்ற பாம்பை புவா அதுதான் இவருக்கு வந்து பூமி அல்லது இருப்பிடம் இருப்பிடமாக கொண்ட ஷாரங்கினா விஷ்ணுவினால் அன்பையாகி சேர்ந்ததாக இருந்தது அந்த தடாகம் வண்டை போல் கருமையாக இருக்கக்கூடிய ஒரு மேனியை கொண்டவர் அந்த கருமையான ஒரு ஒரு வண்ணத்தை கொண்டவர் வர்ணத்தை இருக்கு கைத்தவம் வந்ததுனால அபநுதி ஸ்லேஷ இருக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து உபமாவும் இருக்கு ஸ்லேஷ உபமா அபநுதி அப்புறம் வியதிரேக்கம் அஃப்கோர்ஸ் அதாவது வியதிரேக்கம் மாத்திரம் எனக்கு வந்து கொஞ்சம் சரியா படல இவர் என்ன சொல்றாருன்னா சரோஜினி கதம்பன்னு சொன்னதுனால தாமரை கொடியினுடைய புதர் கூட்டம்ங்கிறார் அப்போ ஏராளமான விஷ்ணு இருக்கிறதா நம்ம பாவிக்கணும் ஆனா ஷாரங்கினான்னு சிங்குலர்ல போட்டதுனால ஓட்டி வரலையோன்னு நினைச்சுப்போம் பட் ஷாரங்கினாங்கிறச்சே அங்க பார்க்கடல்ல எப்படி ஒரு விஷ்ணு இருக்காரோ இங்க வந்து தாமரை கொடியினுடைய கூட்டம் ஏராளமாக இருக்கிறதுனால ஏராளமான தாமரை புஷ்பங்கள் இருக்கு நிறைய சக்கரவாக்க பட்சிகளும் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து பிளென்டிஃபுல் இந்த இது வந்து இந்த குளமானது நிறைய விஷ்ணுக்களுடனும் லக்ஷ்மியுடனும் அனந்தசேஷனுடனும் கூடினதாக இருக்கு அதனால வியதிரேக வியதிரேக்கம் அப்படிதான் சொல்லலாம் தாமரை கொடி நிறைய இருக்குங்கிறதுனால நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா அவர் வந்து ஸ்தம்ப கதம்பன்னு விட்டாரோ இல்லையோ சமூகம்னு சொன்னதுனால கவி வந்து இதுல என்ன வியாக்கியானத்துல சொல்றாருன்னா ஷாரங்கினாங்கிறதுனால ஜாதோ ஏக வச்சனம்னு எடுத்துக்கலாங்கிற வேண்டாம் வியதிரேக்கம் உங்களுக்கு ஒட்டி வரலன்னா விட்டுருங்கோ இத்தனை இருக்கே என்ன இப்போ ரதாங்க பாஜா கமலானுஷங்கினா ஷிலி முகஸ்தோம சகேன ஷாரங்கினா சரோஜினி ஸ்தம்ப கதம்ப கைதவாத் மிருணாள சேஷாகி புவான்வயாயி யஹ அனுயாத்திங்கிறதுனுடைய லுங் லகாரம் கர்ம வாச்சம் அன்வயாயின்னு வரச்சு அன்வயாயி ஓகே நெக்ஸ்ட் மஹியசஹ பங்கஜமண்டல தரங்கிணி தங்கச்சலேன ஒரு விட்டுட்டேல் ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டேல் 112 சாரி 112 தரங்கிணீஷு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 ஷ
नदो तरंगिणी अंकजुषा स्ववल्लभा तरंगरेखा बिभरां बभूव दरोद्गत कोकनद ओघकोरक धृत पल्लव अंकुर संचय च यह यह एंद प्रवाल अंकुर संचय है ना प्रवाल अंकुर ना पढ़ तपा पढ़ ना
கிருத பிரவாள அங்குர சஞ்சயா ச யஹா. சஞ்சயா எந்த ஒரு தடாகமானது, இதுல என்ன சொல்றாருனா அந்த அலைகள் வந்து பார்க்கறதுக்கு நதியாட்டம் இருக்கு. சமுத்திரம்ங்கிறச்சு சமுத்திரத்துல வந்து நதிகள்லாம் வந்து ஜலத்தை கொடுக்கும் இல்லையா, அதுக்கு நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். அந்த நதிகளா இங்க என்ன இருக்குன்னா தரங்கங்கள். அங்க இருக்கக்கூடிய அலைகள் வந்து பார்க்கறதுக்கு சின்ன சின்ன நதி வந்து அந்த சமுத்திரத்தோட சேர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பிரவாள அங்குர சஞ்சயகான்னு ஒன்று சொல்றார். ஏராளமான ஒரு மரங்களினுடைய இது இருக்கு, மரங்கள் அங்கு இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். நதிகள் வந்து சமுத்திரத்துல பிரவேசம் பண்ற இடத்துல நிறைய மரங்கள் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஒரு இடம் தான் ஞாபகம் வருது, மேங்க்ரோவும் போ. இந்த மாமரங்கள்லாம் இந்த சமுத்திரம் நதி வந்து சமுத்திரத்துல கறக்குற இடத்துல இந்த பே ஆஃப் பெங்கால்ல கல்கட்டா சைட்ல வளரும், நிறைய இருக்கும் அந்த ஒரு, அதனால மரங்களுடன் கூடினதாக இருக்கு அந்த ஒரு பிக்சர் தான் மனசுல வருது எனக்கு. சுந்தர்பன் கரெக்ட். யஹா அங்கஜுஷா தரங்கரேகாக ஸ்வவல்லபாக தரங்கிணீஹி பிபராம் பபூவ. யஹா எந்த தடாகமானது குளமானது, அங்கஜுஷா தன் மடியில் இருக்கக்கூடிய அல்லது அங்கங்கிறது உள்ளுக்குள்ள மத்திய பாகத்தில் இருந்து வரக்கூடிய மத்திய பாகத்தை அடைகின்ற ஜுஷா. ஸோ மத்திய பாகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தரங்கரேகாக அலைகளினுடைய வரிசைகள் மாலைகள் என்ற ஸ்வவல்லபாக தன்னுடைய பிரியைகளான தரங்கிணீகி நதிகளை பிபராம் பபூவ தாங்கிற்று. அந்த குளமானது நதிகளை தாங்கின சரியா. அதே அடுத்தது என்ன, தூரோ தரோத்கதைஹி, தர உத்கதைஹி தரன சற்று ஈஷத்து, ஈஷத்து சற்று வெளிவந்த கோகனத ஓக கோரகைஹி, கோகனத செந்தாமரை அந்த சிவப்பு தாமரை, தாமரையினுடைய ஓக கூட்டம் அதனுடைய மொட்டுக்கள், அது அங்கங்க வந்து தெரியறதான் கொஞ்சம் அப்படியே வந்திருக்கு அந்த தாமரையினுடைய மொட்டுக்கள், அது பார்க்கறதுக்கு வந்து திருப்பி வருவோம். கோகனத ஓக கோரகைஹி தர உத்கதைஹி சற்று வெளிவந்த கோகனத சிவந்த தாமரை, தாமரையினுடைய ஓக கூட்டத்தினுடைய கோரகைஹி மொட்டுகளினால், திருத பிரவாள அங்குரைஹி பவழத்தினுடைய ஒரு அங்குரம் மொளை இருக்கு இல்லையா, அது போல பவழத்தினுடைய அங்குரங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் போல் இருந்த அந்த ஒரு தடாகத்தை அவன் பார்த்தான். ஸோ யஹா எந்த தடாகமானது, அங்கஜுஷா, அங்கஜுஷான்னா மடியில் வந்து உட்கார், எப்படி ஒரு பிரியை வந்து பிரியன் மடியில் உட்காந்துருப்பாளோ இந்த சமாசோக்தி மாதிரி, பிரியை வந்து பிரியன் மடியில் உட்காந்துருப்பாளோ அந்த மாதிரி இந்த சமுத்திரம் குளத்தினுடைய மடி கிட்டக்க மத்திய பாகம் வரையில் இருக்கக்கூடிய அந்த தரங்கம், அந்த ஒவ்வொரு தரங்கமும் பார்க்கறதுக்கு வந்து அந்த அலைகள் பார்க்கறதுக்கு செப்பரேட் செப்பரேட் நதி அந்த ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கான். எப்படி சமுத்திரத்துல வந்து ஜாயின் ஆகுமோ அவ்வளவு பெருசு பெருசா இந்த இது அலைகள் இருந்தது, அதனால பாக்குறதுக்கு நதி மாதிரி இருந்தது. ஸோ அங்கஜுஷா மத்திய பாகம் வரையில் வந்து இருக்கும் அடைந்த, மத்திய பாகம் வந்து அடைந்த தரங்கரேகாக அலைகளின் வரிசைகள் ஆகிய ஸ்வவல்லபாக தன்னுடைய பிரியைகளான தரங்கிணீகி நதிகளை பிபராம் பபூவ தாங்கிற்று. அதே போல தர உத்கதைஹி சற்று வெளிவந்த கோகனத ஓக கோரகைஹி அந்த தாமரையினுடைய மொட்டுகளினால், பவழத்தினுடைய ஒரு ஒரு அங்குரத்தை தாங்கின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அங்குரத்தினுடைய சஞ்சயகா கூட்டத்தை கொண்டவனாக இருந்தது. ஸோ இந்த திருத பிரவாள அங்குர சஞ்சயகா தடாகா ஆசீத்து அப்படி எடுத்துக்கணும். யஹா தடாகா பிரவாள அங்குர சஞ்சயம் தரன் ததா ஆசீத். ஓகேயா, இந்த இடத்துல என்ன ரூபக அலங்காரம், கோகனத ரூபம் இருக்கு தெளிவா, அபக்ருதி வருமோன்னு பார்த்தேன். இல்ல, அபக்ருதி எப்படி வரும்னா கோகனத ஓக கோரகைஹி திருத பிரவாளா இவ அப்படிங்கிறச்சே, அது வந்து தாமரையினுடைய ஒரு மொட்டு அல்ல, அது வந்து பவழத்தினுடைய ஒரு அங்குரம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அபநூத்தி வரலாம். அப்ப கரெக்ட் தானே, வருது இல்லையா? ஆமா.
சரியா? தரங்கிணீர் அங்கஜுஷஸ்வல்லபாக தரங்கரேகா பிபராம் பபூவயா தரோத்கதை கோகனத ஓக கோரகைஹி திருத பிரவாளாங்குர சஞ்சயஸ்சயஹ. மஹியசஹ பங்கஜ மண்டலஸ்ய யஷஸ்சலேன கௌரஸ்ய ச மேச்சகஸ்ய ச மலேன மேனே சலீலே நீலீனயோஹ விது நிலீனயோஸ்த்விஷம் விமுஞ்சன் ஸ்த்விஷம் ஸ்த்விஷம் விமுஞ்சன் விதுகால கூட்டயோஹ. இந்த தடாகத்துல வந்து வெள்ள தாமரையும் இருக்கு, கருப்பு தாமரையும் இருக்கு. அந்த கருப்புன்னு அந்த நீல கலர்ல நீல கூழைய புஷ்பத்தை சொல்றாரு. ஸோ வெள்ள கலர்லயும் உங்களுக்கு கமலம் இருக்கு, கருப்பு கலர்லயும் கமலம் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு சந்திரனும் காலக்கூட்ட விஷமும் சேர்ந்து வர மாதிரி இருக்கான். சமுத்திர மூலியம் மத்தனம் பார்க்கடலை கடையிற சமயத்துல இருக்கிற சமுத்திரம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, மற்ற விஷயங்களும் வரணுமே, வெறும் ரத்தனம் மாத்திரம் இல்லை. அதனால காலக்கூட்ட விஷமோட சேர்ந்து ஹாலாஹல விஷத்தோட விதுஹு சந்திரனும் வர மாதிரி இருக்கான். யஹா எந்த குளமானது நளேன நளனால் த்விஷம் விமுஞ்சன்னு மேனே நளனால் அந்த தடாகமானது இந்த விது காலக்கூட்ட த்விஷம் சந்திரன் காலக்கூட்டைய ஹாலாகல விஷம் இவைகளினுடைய த்விஷம் காந்தியை விமுஞ்சன்னு வெளி கொடுக்கிறது போல் பார்த்தான், அவன் எண்ணினான் மேனே. ஸோ நளேன தடாகா மேனே, தடாகமானது விமுஞ்சன்னு மேனே, இந்த மாதிரி வெளி கொடுக்கிற மாதிரி அவன் நினைச்சான். அதுதான் மெயின் சென்டென்ஸ். அங்க இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ எந்த ஒரு தடாகமானது மகியசா கௌரஸ்ய மேச்சகசிய ச பங்கஜ மண்டலசிய சலேன சலிலே நிலீனயோகோ. ஸோ எந்த சல எந்த போர்வையினால எந்த வியாஜத்தில் மகியசா பெரிய ஆர் ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடிய கௌரஸ்ய வெண்மையான மேச்சக வெண்மையானதும் மேச்சகசிய கருமையானதுமான பங்கஜ மண்டலசிய தாமரை கூட்டத்தினுடைய சலேன ஒரு வியாஜத்தினால் சலிலே தன்னுள் தன்னுடைய ஜலத்தில் நிலீனையோகோ மறைந்திருக்கக்கூடிய விது சந்திரன் காலக்கூட்டையோகோ காலக்கூட்ட விஷம் இவை இரண்டினுடைய த்விஷம் காந்திம் விமுஞ்சன்னு வெளியில தள்ளுற மாதிரி உத்கிரதி. அந்த சந்திரன் காலக்கூட்ட விஷம் இவைகளினுடைய காந்தி அவன் வந்து அப்படியே வெள்ள கொடுக்கற மாதிரி இருக்கு அந்த குளம் அப்படின்னு நளையன மேனே நளனினால் யோசிக்கப்பட்டது. சிம்பிள் ஸ்லோகம் தான், இதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. சலேன இருக்கிறதுனால கைதவாப்பன் நுத்தி வந்து விடுறது. ஆனா மேனே நளேன மேனேன்னு போட்டதுனால உங்களுக்கு உத்பிரேக்ஷாவும் இருக்காங்க. இன்னொன்னு, ஆக்சுவலி இது சிம்பிள் ஸ்லோகம்னு சொல்லி சொல்லிட்டேன், மூணு அலங்காரம் இருக்கு இங்க, யதாசங்கிய அலங்காரமும் இருக்கு. எப்படி கௌரஸ்ய மேச்சகசியன்னு இருக்கு, வெண்மையானதும் மேச்சகசிய கருமையானதுமான பங்கஜ மண்டலம்னோ, அதே போல விதுஹுங்கிறது வெண்மையான ஒரு சந்திரன், கருமையான காலக்கூட்ட விஷம் அப்படின்னு யதாசங்கியம் போடுற. அங்க ஒன் அண்ட் டூன்னு போட்டா இங்கேயும் ஒன் அண்ட் டூ, ஒன் வில் கம்பைன் வித் ஒன், டூ வில் கம்பைன் வித் டூ, அதுதான் யதாசங்கிய அலங்காரம். சரியா? ஸோ அந்த அலங்காரமும் இருக்கு. சலேன போட்டதுனால கைதவாபன் நுதி, இது இப்ப நளேன மேனே யஹா அப்படின்னு சொன்னதுனால மேனேங்கிறது வந்திருக்கிறதுனால உத்பிரேக்ஷா அலங்காரம் அப்படின்னு அவன் நினைச்சான். அது பாக்குறதுக்கு மஹியச பங்கஜ மண்டலசிய எஸ் சலேன கௌரஸ்ய ச மேச்சகசிய ச நளேன மேனே சலிலே நிலீனயோஹோ துஷம் விமுஞ்சன்னு விது காலக்கூட்டையோஹோ. அடுத்து சலி கிருதா எத்ர தரங்க தரங்க ரிங்கனை ரிங்கனை அபால ஷைவால லதா பரம்பராக த்ருவந்த த்ருவாட த்ருவம் ததுஹு ததுஹு நான் அதை பிரிச்சுடுறேன் அந்த லைன் த்ருவம் ததுஹு த்ருவன் ததுஹு வாடவ ஹவ்யவாட்டு ஹவ்யவாட்டு அவஸ்திதி பிரரோஹத்தம பூம தூமதாம். சரியா? கமா போட்டுண்டாதான் அது சரியா வரும். சலீகிருதாக எத்ர
தரங்க ரிங்கணைஹி அபால சைவால லதா பரம்பராக த்ருவம் ததுஹு வாடவ ஹவ்யவாட் அவஸ்திதி. அடுத்தது வந்து வாடவாக்னி இருக்கணும், சமுத்திரம் இல்லையோ. இங்கே வாடவாக்னி எப்படி இருக்கு, அந்த சைவால வாடவாக்னி இருக்குன்னு சொல்லலை, சமுத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி அதனுடைய தூமம் வெளியில் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் அங்கே அந்த குளத்தில் வந்து பாசியினுடைய ஒரு கொடிகள் நிறையா இருந்தது. பாசி இருக்குது, மாஸ் பாசி சேர்ந்துருக்கு சைவாலம், அதில் வந்து பெரிய பெரிய கொடி மாதிரி அது வந்து அந்த பாசி சேர்ந்துருக்கு, மேலே ஃப்ளோட் ஆகுமோ இல்லையோ பாசி சில குளத்துலலாம். அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வடவானலத்தினுடைய ஒரு தூமம் மேலே அங்கே வந்து முதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அசையிறது வேற, தூமம் வந்து சாதாரணமாக இருக்கும் அதுவும் இல்லையோ அப்படியே நின்றுட்டு இருக்குமா, இங்கேயும் பாசி வந்து நிற்கலை, பாசி அப்படியும் இப்படியும் அசையிறது. எதனாலன்னா தரங்க ரிங்கணைகி, அலைகளினுடைய அசைதல்களினால் அபால ஏராளமான, பாலன குறைவு, அபாலங்கிறச்சி பெருசாக இருக்கக்கூடிய சைவால பாசியினுடைய லதா பரம்பராக கொடிகளினுடைய கூட்டம், பாசி கொடியினுடைய கூட்டங்களானது தரங்க ரிங்கணைகி அலைகளினுடைய ஒரு அசைதல்களினால் சலீகிருதாக அசைவிக்கப்பட்ட அந்த பாசி பாசத்தினு பாசியினுடைய கொடி, சலீகிருதாக அசைவிக்கப்பட்ட பாசியினுடைய கொடிகள் கொடிகளின் கூட்டங்களானது எதுபோல இருந்தது, தூமதாம் ததோ அப்படியே ஒரு புகையினுடைய ஒரு மண்டலம் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. என்ன புகையினுடைய மண்டலம், வாடவ ஹவ்யவாட்டு, ஹவ்யம் வஹதி, ஹவ்யம் அந்த இதில் யாகத்தில் நம்ம போடக்கூடிய திரவியத்துக்கு ஹவ்யம்னு சொல்கிறோம், அந்த திரவியத்தை வந்து தாங்கிண்டு போகிறவன் அப்படின்னுட்டு அக்னிக்கு பேர். ஸோ அதனால் வாடவ ஹவ்யவாட்டுங்கிறச்சே வாடவ அக்னி, ஜென்ரலி வாடவ அக்னி சொல்லுவோம், வடவானலம்போம். வாடவ ஹவ்யவாட்டுங்கிறது பிரசித்தமான ஒரு யூசேஜ் கிடையாது, நம்ம நைஷதக்காரன்கிறதுனால அப்பிரசித்தமான யூசேஜஸை தான் நம்ம வந்து முக்கால்வாசி பார்ப்போம் அவனோடத்தில். ஸோ அதனால் வாடவ ஹவ்யவாட்டு வாடவாக்னியினுடைய அவஸ்திதி, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால சமுத்திர அபியந்தரே ஸ்திதம், அதனால் அவஸ்திதிகி, அந்த வாடவாக்னி வந்து சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிறதுனால பிரரோகத்தம மிகவும் வெளிவருகின்ற, பிரரோகத்துன்னா வளர்கின்ற, ரொம்பவும் அதிசயமாக வளர்கின்ற பூம ஏராளமான தூமதாம் புகையா புகையின் தன்மையை ததுஹு தரித்தன, எது அந்த லதா கொடிகள் அந்த லதா பரம்பராக தூமதாம் ததுஹு எத்ர எஸ்மின் தடாகே லதா சைவால லதா பரம்பராக அந்த பாசி கொடிகளினுடைய கூட்டங்களானது தூமதாம் ததோ புகையின் தன்மையை அடைந்தன, ஆர் புகையின் தன்மையை தரித்தன. போருமா, தூமம் வந்து எப்படி அப்படி வளர்ந்துட்டு போகுமோ மேலே அந்த காற்றுல அசைஞ்சுட்டே போகுமோ, இங்கே வந்து தரங்கத்தினுடைய வேகத்தினால அந்த அலைகளினுடைய ஒரு ரிங்கணைகி, ரிங்கணம்னா கம்பனம் சலனம், அந்த அலைகளினுடைய சலனத்தினால. ஸோ எத்த எந்த குளத்தில் தரங்க ரிங்கணைகி அலைகளின் அசைவுகளால் சலீகிருதாக அசைவிக்கப்பட்ட அபால பெரிய சைவால பாசி கொடி அதனுடைய பரம்பராக கூட்டங்கள் அவைகள் வாடவ ஹவ்யவாடு வடவானலத்தினுடைய அவஸ்திதி உள்ளுக்குள் இருந்து கொண்டு அதனால் பிரரோகத்தம மிகவும் வளர்கின்ற பூமா ஏராளமான தூமதாம் புகையின் தன்மையை தரித்தன ததுஹு த்ருவம் தரித்தன, நிச்சயமாக அவைகள் தாங்கி கொண்டன என்று அவன் நினைத்தான். ஸோ அந்த த்ருவம்ங்கிறதுனாலேயே உங்களுக்கு உத்ரேக்ஷா வந்துருத்து. ஓகே, சலீகிருதா எத்ர தரங்க ரிங்கணைஹி அபால சைவால லதா பரம்பராக த்ருவம் ததுர் வாடவ ஹவ்யவாட் அவஸ்திதி பிரரோகத்தம பூம தூமதம். ஓகே, பிரகாமம் ஆதி ஆதித்யம் அவாப்ய கண்டகைஹி கரம்பிதா கரம்பிதா கரம்பித ஆமோத கரம்பித ஆமோதபரம் கரம்பித ஆமோதபரம் விவ்ருண்வதி த்ருத ஸ்புட ஸ்ரீ கிரக விக்கிரஹ திவா சரோஜினி யத்
எந்த ஒரு தடாகத்தில் உண்டான சரோஜினி தாமரையானது, தாமரை கொடி, அந்த தாமரை கொடியானது அப்சராயிதா, அப்சரஸை போல் ஆனதோ. உபமா அங்கே வந்துருத்தோ இல்லையோ, அலங்காரம் ஒன் இஸ் அவுட் ஆஃப் தி வே. ஸோ எத் பிரபவா லுப்தோபமா வந்துருத்தங்க. எத் பிரபவா எந்த ஒரு தடாகத்தில் உண்டான சரோஜினி தாமரை கொடியானது அப்சரஸை போல் இருந்தது. இது சொன்ன உடனேயே நமக்கு தெரியும் இவர் வந்து சாதாரணமாக இந்த ஒரு கம்பேரிசனை பண்ண மாட்டார் ஸ்ரீஹர்ஷன். அதுக்கு ஒரு ஒரு பெரிய இது கதை தான் இப்போ ரெண்டு சைடுலையும் வரப்போகிறது. ஆதித்யம் அவாப்பிய பிரகாமம் ஆதித்யம் அவாப்பிய, அப்படியே காமத்தோடு இருக்கக்கூடிய மன்மத இதில் அழகாக இருக்கக்கூடியன்னு எடுத்துக்கலாம், மன்மதனை போல் அழகாக இருக்கக்கூடியது. ஜென்ரலி தாமரையையும் சூரியனையும் நம்ம வந்து நாயிகா நாயக பாவத்தில் பார்ப்போம், அதனால இங்கே மன்மத ஆசைகளுடன் கூடின ஆதித்யன்னு எடுத்துக்கிறோம் சூரியன். சூரியனானவன் அது ஒன்று. ஸோ இல்லை சமாசோக்தி வேண்டான்னா அந்த பிரகாமம்ங்கிறத தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம். ஆதித்யம் அவாப்பிய சூரிய கிரணங்களை அடைந்த காரணத்தினால் கண்டகைஹி பிரகாமம் கரம்பிதா. கண்டகைஹி முள்ளு, நிறைய முள்ளு இருக்கு, அதனால் பிரகாமம் மிகவும் கரம்பிதா மொட்டுக்களுடன் கூடினவளாக இருக்கிறாள். ரோமாஞ்சத்தோட இருக்கிறவள் அல்லது மொட்டுக்களோட இருக்கிறவள். மொட்டுக்களோட இருக்குங்கிறச்சு இங்கே வந்து கரம்பிதாங்கிறச்ச யுக்தான்னு தான் அர்த்தம் இங்கே. அது அப்சர ஸ்திரீக்கு போகிறச்சே தான் உங்களுக்கு அந்த மொட்டுன்னு எடுத்துட்டு அதை வந்து ரோமாஞ்சம்னு எடுத்துக்கிறோம். கரம்பிதாங்கிறச்சே கண்டகைகி ரோமாஞ்சத்துடன் கூடினதாக இருக்கு அப்படின்னு. சரியா, இவருங்க ஆதித்யம் அவாப்பிய சூரியனை அடைந்து கண்டகைகி ரொம்ப தீக்ஷ்ணமான அந்த அந்த நாளத்தினுடைய அக்ரம் வந்து தீக்ஷ்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இது போல முள்ளு போல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் அதனுடன் கூடினதாக ஆகிறது அந்த தாமரை கொடி. கரம்பிதா ஆமோதபரம் விபிருண்வதி, சுகந்தத்தினுடைய ஒரு பரம் ஏராளத்தை விபிருண்வதி காண்பிக்கக்கூடியவளான ஆமோதகா கந்தகா சுகந்தகா. ஸோ நல்ல வாசனையுடன் கூடினதான அந்த கொடி திவா காலை வேளையில் ஸ்புட திருத ஸ்புட ஸ்ரீ கிரக விக்கிரகா. லக்ஷ்மி வாசம் செய்வது தாமர மொட்டில் வாசம் செய்ய மாட்டா. சூரியனுடைய கையை பட்ட உடனே, காந்தி பட்ட உடனே மலர்ந்திருக்கக்கூடிய தாமரைகளை கொண்டதாக இருக்கு. அந்த தாமரைக்கு வந்து ஸ்ரீ கிரக அப்படிங்கிறார். ஸ்ரீ கிரக லக்ஷ்மியினுடைய வாசத்தை சரீரமாக கொண்டதாக இருக்கு. ஸோ திருத ஸ்புட ஸ்புட்டங்கிறச்சு பிரகட்டம், நன்கு தெரிகிறது என்ன லக்ஷ்மியினுடைய நிவாசஸ்தானம் அப்படிங்கிற அந்த லக்ஷ்மியினுடைய நிவாசஸ்தானத்தை சரீரமாக நன்கு காண்பித்து அதை தரித்து கொண்டவளாக இருக்கிறாள் அந்த தாமரை கொடி. ஸோ திருத ஸ்புட ஸ்ரீ கிரக விக்கிரகா சரோஜினி எத் பிரபவா எந்த தடாகத்தில் இருக்கின்றனவோ அப்சரஸ்திரீ மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். என்ன அப்சரஸ்திரீக்கு எப்படி இப்போ பிரகாமம் ஆதித்யம்னு அவனுக்கு அழகாக சேர்ந்துடும். மன்மத ஆசை கொண்ட ஆதித்யா இங்கே வந்து இந்திரன். ஸோ இந்திரனை அடைந்து மன்மத ஆசையுடன் கூடின அந்த இந்திரனை அடைந்து கண்டகைஹி கரம்பிதா ரோமாஞ்சத்துடன் கூடினவர்களான ஆமோதபரம் விவிருண்வதி சந்தோஷத்தினுடைய ஒரு ஏராளத்தனத்தை விவிருண்வதி காண்பித்து கொண்டவர்களான ஒரு அப்சரஸ்திரீ. அதுக்கப்புறம் திருத ஸ்புட ஸ்புடனா பிரகாசமாக இருக்கும், ஸ்ரீ அழகினுடைய வீடு, அழகு செல்வம் அழகு ஸ்ரீயினுடைய வீடுன்னு எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்தில் தன்னுடைய ஒரு வாசஸ்தானமாக எடுத்துட்டாவா. ஸ்வர்க்கத்தை நிவாசஸ்தானமாக எடுத்துட்டுருக்கா. அந்த ஒரு ஆஸ்பதம் அடைந்ததனால் இவர்களுக்கு வந்து ஒரு அவர் இவாளுடைய சரீரமானது ஸ்வர்க்கத்தை ஆஸ்பதமாக எடுத்துக்கொண்டது. ஏ திருதா யாருடைய இது எப்படி ஸ்புடா ஸ்ரீஹிங்கிறச்சு
யாருனுடைய அழகானது வெளிப்படையா தெரிகிறதோ பிரகாசமாக இருக்கிறதோங்கிறச்சு ஸ்வர்க்கம். அந்த ஸ்வர்க்கம் அந்த அதனுடைய அந்த அழகினுடைய ஆஸ்பதம் கிரகம்ங்கிறது தான் ஸ்வர்க்கம் இங்க, சரியா? ஸோ ஸ்புடாயாகா ஸ்ரீயா கிரகம், அது ஸ்வர்க்கம். ஸ்வர்கே சரீரம் யாருக்கு இருக்கும்? இவளுக்கு பூமியில வர்றச்சே ஒரு ஒரு நம்மளால பார்க்க முடிகிற ஒரு சரீரம் கிடையாதோ இல்லையோ, வேணும்ட்டே அந்த சரீரத்தை எடுத்துட்டு தானே வரணும். அந்த தேதீப்பியம் அப்படியே அழகனுடைய இருப்பிடமா இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்துல தான் அவளுக்கு வந்து இருப்பிடம்ங்கிறது இருக்கு. ஸ்புட தேதீப்பியமான ஸ்ரீஹி சோபா, சோபாவனுடைய கிரகம் ஆஸ்பதம், அதுதான் விக்கிரகமா இருக்கு. அதை அந்த அதுதான் சரீரமா, அந்த இடத்துல தான் சரீரமா இருக்காய்வா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஸ்வர்க்கத்தினுடைய ஒரு பர்சானிபிகேஷன் மாதிரி இருக்கக்கூடியவா அப்சரஸ்திரி, அது பெட்டர். ஸ்வர்க்கமே ஒரு சரீரம் உருவெடுத்து வந்து நின்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அப்சரஸ்திரி மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கு. எனக்கு இந்த வியாக்கியானத்தெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸா இருக்கு. நம்ம புரிஞ்சுண்டா மாதிரி சொன்னாதான் பெட்டர் போட்டாரு, அது வந்து ஒட்டி வரும். ஆமா, விக்கிரகம்ங்கிறது இல்லைன்னா ஒட்டி வராது. அப்படியே அந்த ஜாஜ்வல்யமா இருக்கக்கூடிய ஸ்வர்க்கமே உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ, என்ன நமக்கு நம்மளுடைய மனோரதம் எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் ஸ்வர்க்கம்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்வர்க்கத்துக்கு முதல்ல என்ன அப்சரஸ்திரி, அதுதான் எல்லாருடைய ஒரு பேசர் இன்ஸ்டிங்ஸ் வந்து ஊற்ற ஒரு கிண்டில் பண்ற ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ திருத ஸ்புட அது இன்னும் சிம்பிளரா போயிடுறது. சிம்பிளரா என்ன ஸ்வர்க்க ஸ்வர்க்கலோக வாசினி இது பாவகா, அதாவது ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா சிம்பிளா எடுத்துக்கணும்னா ஸ்ரீங்கிறதுக்கு அழகுன்னு எடுத்துக்கலாம். அழகுனுடைய குடில், அந்த குடிலே இவாளுக்கு சரீரமா இருக்கு. சோ இவா ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். கிரகீத சோபாஸ்தான ஷரீரான், அது போறும், அதுதான் கரெக்டா இருக்கு. சிம்பிளரா முடிஞ்சுடுறது, அப்படியே எடுத்துருவோம். ஸோ எடுத்துக்கொண்ட ஒரு அழகினுடைய ஸ்தானத்தை கொண்ட சரீரமாக இருக்கு அவளுக்கு, அப்படிப்பட்ட ஒரு அப்சரஸ்திரி, சரியா? இதுல கரம்பிதாங்கிறதுக்கு தந்துரிதான்னு போட்டிருக்காரு, என்ன அர்த்தம் அது? தந்துரிதானா கரம்பிதா? தந்துரிதானா ரோமாஞ்சிதம். சரி, இது ரெண்டு மூணு மீனிங் இருக்கு. தந்துரம்னா வந்து உங்களுக்கு அங்கங்க வந்து ரோமாஞ்சிதம் தான் பெட்டர், அதுவும் அப்சர ஸ்திரீ பட்சத்துல ரோமாஞ்சம் தான் சரியா இருக்கும். இந்திரனை அடைந்து மன்மத ஆசையுடன் கூடின இந்திரனை அடைந்ததினால் அவளுக்கு வந்து ஒரு கண்டகைகி அந்த இது ஹாரிபுலேஷன், அதனால கரம்பிதாக ரோமாஞ்சம் அடைந்தவர்களான அப்சர ஸ்திரீ. ஆமோதபரம் விபிருண்வதி, ஏன்னா சந்தோஷம் மனசுல இருக்கிறச்சே வெளியில வரக்கூடிய ஒரு சாத்விக பாவம் என்னன்னா ரோமாஞ்சகா, அதை தெரிவிக்கக்கூடியது. மனசுல இருக்கக்கூடிய ஆமோதபரம் சந்தோஷத்தினுடைய ஒரு ஏராளத்தை விபிருண்வதி காண்பிக்கிறவர்களான ஒரு அப்சரசாக ஆனா, சரியா? சோ பிரகாமம் ஆதித்யம் அவாப்பிய கண்டகைஹி கரம்பிதா ஆமோதபரம் விபிருண்வதி திருத ஸ்புட ஸ்ரீ கிரக விக்கிரஹா திவா சரோஜினி யத் பிரபவா அப்சராயிதா. இந்த இடத்துல வந்து ஸ்லேஷம் இருக்கு, உபமா பார்த்தோம், ஸ்லேஷே உபமா, அவ்வளோதான், லுப்தோபமா.